எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா முப்பதுகளில் எவ்வாறு இருபது வயசு தெரிகிற மாதிரி காமிக்கலாம் நம்ம சர்மத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் இருபது வயசில் நம்ம ஸ்கின் வந்து சொன்னால் சொன்ன மாதிரி கேட்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் முதிர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஆனால் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம் நல்ல தரமானதை பயன்படுத்தலாம் இது சருமத்திற்கு தொய்வு அடையாமல் பாதுகாக்கும் அதற்கடுத்ததா கிளென்சர் டோனர் இது வந்து நம்ம எப்போது தவறாம கிளென்சரு டோனர் மாய்ச்சரைசர் பயன்படுத்துகிறோம் இது நம்மளுடைய சர்மத்தை மாசுவில் இருந்து காப்பாற்றும் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கொள்ளும் இதுனா சுருக்கங்கள் அவ்வளவு சீக்கிரம் வராது ஓகேங்களா அதுக்கடுத்ததா சன்ஸ்க்ரீன் லோஷன் சன்ஸ்கிரீன் லோஷன் இல்லாம வெளியே வெயிலில் போக வேணாம் சர்மத்துல வரும் பல பாதிப்புகள் புற ஊறாக்கது புற கதிர்கள்னால தான் வருது அதனால வெயிலில் இறங்குவதற்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்கிரீன் லோஷனை நம்ம முகம் கை கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்ததை பார்த்தோம்னாக்கா மது பழக்கம் மதுப்பழக்கம் கூடவே கூடாது அது சீக்கிரமா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஏஜிடாக காமிக்கும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு குடிக்கவே கூடாது சரிங்களா மேக்கப் போட்டோம்னாக்கா தினமும் அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கிளீன் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் கண்டிப்பாக அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடும் கட்டாயம் பால் இல்லைன்னா தண்ணீர் வச்சு சுத்தம் செய்யணும் இல்லைன்னா அழுக்கு படைஞ்சி சரும சீக்கிரமாக தொய்வு அடைஞ்சிரும் அதற்கடுத்தத பார்த்தோம்னா சுடு தண்ணியில் குளிக்கவே கூடாது சுடு தண்ணியில் குளிப்பது சருமத்தில் உள்ள சின்ன சின்ன துவாரங்களையும் சுருங்க செய்யும் சருமம் வறண்டுடும் இதனால சீக்கிரம் சருமம் முதிர்ச்சி அடையுது அதனால குளிர்ந்து அல்லது வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது சருமத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கடுத்ததா பார்த்தோம்னா ஹெல்தியான உணவு எல்லா சத்துக்களும் கொண்ட ஹெல்த்தியான உணவுனை டெய்லி எடுத்துக்கணும் கொழுப்புமிக்க உணவுகள் குறைந்த அளவில் தான் சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்திடணும் இப்போ சர்மத்தில் எண்ணெய் சுருப்பிகளை சுருக்கம் செய்து முகப்பருவம் வந்து வரவழைச்சிரும் அதுக்கடுத்ததாக சன்கிளாஸ் அணியலாம் நம்ம முகத்துல முதுமை அடை அட முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கண்கள் தான் ஈஸியாக காமிச்சு குடிக்கும் சென்னை அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அதனால அது சீக்கிரமாகவே தளர்ந்துருது வயதான தோற்றம் பொருத்திடும் அதனால வெயில போறதுக்கு முன்னாடி சன்கிளாஸ் போகிறது ரொம்ப நல்லது இது புற ஊதாக்கதிர்கள் தாக்கத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம் கண்களையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் அதற்கடுத்தத பார்த்தோம்னா எண்ணெய் குழிகள் வாரம் இருமுறையாவது எண்ணெய் குளிகள் செய்தல் வந்து சருமத்திற்கு புத்துணர்ச்சி தரும் இதனால் சருமம் அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும் இவற்றை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்று செஞ்சுட்டு எனக்கு ச ஸ்கின்னு வந்து இருபது வயசு மாதிரி ஆகலைன்றால் சொல்லக்கூடாது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க நான்வெஜ் ஐட்டம் வந்து தவிர்த்துருங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க் யூ